ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஜி கிராமர், அதாவது டிஜி கிராமர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படிங்கிறது தான் வந்து ஷார்ட்டாக டிஜி கிராமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த டிஜி கிராமருடைய டெஃபினேஷன் ப்ளஸ் அவருடைய மீனிங், அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டிஜி, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, 1957 வந்துட்டு நோம் சாம்ஸ்கி, ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்கோடைய நேம் பார்த்திங்கன்னா, சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு. ஸோ இது 1957 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த புக் என்ன பண்ணியிருக்குன்னா, ஏர் கிரியேட்டட் ஏ ரெவல்யூஷன் இன் த லிங்குவிஸ்டிக் சென்ஸ். ஸோ லிங்குவிஸ்டிக்ஸில் உடைய பார்வையில் ஒரு புரட்சி வந்து இந்த புக் ஏற்படுத்தியிருக்கு, அதாவது சின்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற அந்த புக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாம்ஸ்கி ப்ரப்போஸ்டு தட் கிராமர் ஷுட் பி எ டிவைஸ் விச் குட் ஜெனரேட் ஒன்லி த கிராமட்டிக்கல் சென்டென்சஸ் ஆஃப் எ லாங்குவேஜ். ஸோ அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஐடியாஸை ஒரு கிராமருன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா வந்து ஜெனரேட் பண்ண முடியும், அதாவது கிராமட்டிக்கல் சென்டென்ஸை வந்துட்டு ஒரு லாங்குவேஜில் சென்டென்சஸ் வந்து கிராமட்டிக்கல் ரீதியாக, அதாவது கிராமர் யூஸ் பண்ணி எந்த விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அதுதான் வந்து என்ன பண்ணணும்னா ஜெனரேட் பண்ணும் ஒரு டிவைஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதை மாதிரி இருக்கக்கூடிய சச் எ கிராமர் இஸ் கோல்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது கிராமருன்ற ஒரு விஷயம் ஒரு டிவைஸு, ஸோ அதன் மூலியம்தான் என்ன பண்ண முடியும்னா ஜென்ரேட் பண்ண முடியும், அதன்னு பார்த்திங்கன்னா கிராமட்டிக்கல் சென்டென்சஸை வந்துட்டு ஜென்ரேட் பண்ண முடியும், ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் சென்டென்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் எ ரூல் ஃபார் சேஞ்சிங் ஒன் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இன் டு அனதர் பை ஆடிங், டெலீட்டிங் அண்ட் ரீஅரேஞ்சிங் கான்ஸ்டியூவன்ஸ். ஸோ அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஒன் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்லேருந்து என்ன பண்ணுறதுனா இன்னொரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிரியேட்டிவ், சாரி டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜென்ரேட்டிவ் கிராமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுறது, அப்படின்னா டெலீட் பண்ணுறது, அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை என்ன பண்ணலான்னா ரீஅரேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதன் மூலமா என்ன பண்ணலான்னா ஒரு சென்டென்ஸை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்து ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னொரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணலாம் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஹெல்ப் ரிலேட் த டீப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சஃபெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க சென்டென்ஸ் வந்து டீப் ஸ்ட்ரக்சர் சென்டென்ஸாக அப்படின்னா சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் சென்டென்ஸாக அப்படிங்கிறது நம்ம வந்து ரிலேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டீப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சர்ஃபெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஜி கிராமரியன்ஸ் ஆர்கியூட் தட் எவரி சென்டென்ஸ் ஹேஸ் டூ ஸ்ட்ரக்சர்ஸ், அதில் ஃபஸ்ட் ஒன்று டீப் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். த டீப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டெய்ன்ஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் நெசரி ஃபார் இன்டர்பிரேட்டிங் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த சென்டென்ஸுக்கு தேவையான ஆல் இன்ஃபர்மேஷன், அதுக்கு தேவையான முக்கியமான நெசரியான எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து இன்க்ளூட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த டீப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சென்டென்ஸ் நம்ம படிச்சோம்னா அதில் முழுமையான மீனிங் நமக்கு வேணும்னா அதில் தேவையான எல்லா தகவலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது பேர் வந்து டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட்லஸ் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ் ஆக்சுவலி ப்ரொடியூஸ்டு, அதாவது மேம்போக்காக வந்துட்டு ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்த வந்துட்டு லைக் அவுட்லைன் போல் வந்து சொல்கிறது தான் வந்துட்டு என்னென்னா சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இதோட டெஃபினேஷன்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதோடைய மீனிங் மட்டும் தெரிஞ்சிருந்தால் நமக்கு நல்லது. இதில் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா பார்த்திங்கன்னா வந்துட்டு இது அனலைசிஸ் முக்கியமாக வந்து அனலைசிஸ் அண்ட் கிராமரில் கூட ரூல்ஸ் பார்க்கும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டிஜி கிராமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.